டிசம்பர் 10 இன்றைய புனிதர் மெரிடா நகர் மறைசாட்சி ஒய்லாலியா பிறப்பு 292 மெரிடா நகர் ஸ்பெயின் ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். குழந்தையாக இருந்தபோதே அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். வளர்ந்த மனிதர்களுக்குரிய பல நல்ல குணங்களை சிறு வயதிலிருந்தே பின்பற்றி வளர்ந்தார். தனிமையாக யாருக்கும் தெரியாமல் பல இடங்களுக்கு சென்று இறைவனோடு உரையாடுவதும் ஜெபிப்பதும் இவரது சிறுவயது குணமாக இருந்தது. இதை கேள்வியுற்ற அரசன் தியோக்லேசியன் ஜெபம் செய்யக்கூடாது என்று அவருக்கு ஆணையிட்டான். இதனால் இந்த சிறுமி அவரின் கெட்ட எண்ணத்திற்கு இணங்காமல் தொடர்ந்து மீண்டும் தனிமையை நாடி ஜெபித்து வந்தார். இவரின் ஜெபத்தால் ஏராளமான மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர், இறைவனை போற்றி புகழ்ந்தனர். தனது 12 வயதில் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடாது என்று அரசன் கட்டளை பிறப்பித்தார். இதனை இவர் ஏற்றுக்கொள்ளாததால் சிறைபிடித்து செல்லப்பட்டார். எதிரிகள் இவரை துன்புறுத்திய போதும் அனைவரும் வியக்கும் வகையில், நான் ஒரு கிறிஸ்தவள், கடவுளுக்கு சொந்தமானவள் என்று மிக தைரியமாக கூறினாள். இதனால் படை வீரர்கள் இவரை கொண்டு சென்று தனிமையான சிறையில் அடைத்தனர். இவரின் உயிருள்ள உடலின் மேல் இரும்பை காய்த்து சூடாக ஊற்றினர். அந்த நேரத்திலும் கூட இவரின் நாவு இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த படை வீரர்கள் இவரை அடுப்பிலிட்டு துடிதுடிக்க உயிரோடு எரித்து கொன்றனர். இப்புனிதையின் தளராத இறை வேண்டலை நாம் இறைவனிடம் கேட்போம். ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, குழந்தை பருவத்திலிருந்தே உம்மை இறுக பற்றிக்கொண்டு உமக்காக மறைசாட்சியாக மரித்து உயிர்விட்ட இந்த புனிதையைப் போல ஒவ்வொரு குழந்தையும் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து வளர உம் தூய ஆவியின் வரம் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.